நான்காவது பிராமணம் புருஷவித பிராமணம். இதில் 17 மந்திரங்கள் உள்ளன. நாம் ஏற்கனவே 6 மந்திரங்களை பார்த்து விட்டோம். இனி 7வது மந்திரம் முதல் 10வது வரை சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் பார்ப்போம். இந்த 7வது மந்திரம் சற்று பெரியது, மீதியெல்லாம் சிறிய மந்திரங்கள் தான். இந்த 7லிருந்து 10 வரை இருக்கின்ற மந்திரங்களிலே 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். அத்தியாரோபம் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தின் மீது ஜகத்தை ஏற்றி வைத்து பார்ப்பது, நிர்குணமான பிரம்மம் சைதன்ய ரூபமான பிரம்மம் அளவற்ற அந்த பிரம்ம சைதன்யத்தின் மீது நாமரூபங்களாக இந்த ஜகத் ஏற்றி வைத்து பார்க்கப்படுவதை அத்தியாரோபம் என்கிறோம். அதை இந்த மந்திரம் காட்டுகிறது. அடுத்தது, அவ்வாறு இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்த பிறகு இந்த பிரம்மம் அதற்குள்ளேயே புகுந்தது என்று அது சொல்லுகிறது. அதை பற்றிய விசாரணையை சங்கரர் செய்வார். அதற்கு பெயர் பிரவேச ஸ்ருதி பாஷ்யம். 3வது சம்சாரம் பற்றிய வர்ணனை இருக்கும். 4வதாக வித்யாசூத்திரம், பிரம்மத்தை பற்றிய விளக்கம், பிறகு அந்த பிரம்மத்தை அறிவதனால் ஏற்படுகின்ற பலன் ஆகியவை இந்த 7லிருந்து 10 மந்திரங்கள் வரை அடங்கும். இன்று இப்பொழுது நாம் 7வது மந்திரத்தை மட்டும் பார்ப்போம். அதில் அத்தியாரோபம் பிரவேச ஸ்ருதி மட்டும் அங்கே பேசப்படுகிறது. அதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நான் மந்திரத்தின் பொழிப்புரையை படிப்பேன். பிறகு ஒவ்வொரு வார்த்தையாக நாம் விளங்கிக் கொள்வோம். மந்திரம்: படைப்பிற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் வெளிப்படாத நிலையில் இருந்தது. இப்போ படைப்புக்கு முன்பு பிரபஞ்சம் இருந்தது என்று இது சொல்கிறது. படைப்புனா என்ன? ஒன்று இல்லாத போது அதை ஒன்று உண்டாக்குனா அது படைப்பு. படைப்புக்கு முன்பு அது இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா அது படைப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் படைப்புன்னு சொல்லுது, அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் இருந்ததுன்னு சொல்லுது. இப்போ வேதாந்தம் என்ன சொல்ல வருகிறதுனா, நீ வாழ்கின்ற இந்த பிரபஞ்சம் புதிதாக நான் படைக்கவில்லை, ஏற்கனவே இருந்தது மறைந்தது, மறுபடியும் அதை வெளிப்படுத்துகிறேன். பலூனை ஊதி பெருசாகிறேன், மறுபடியும் அதை சிறுசாகிறேன், மறுபடியும் ஊதி பெருசாகிறேன் அப்படின்னு. தோன்றாமல் இருப்பதை தோற்றுவிக்கிறேன், மறுபடியும் தோன்றாமல் மறைக்கிறேன், மறுபடியும் தோற்றுவிக்கிறேன். இப்படி தான் படைப்பு நடக்கிறது என்பதை திட்டவட்டமாக சொல்கிறது. அப்படி தோன்றுவதுங்கிறது என்னங்க அர்த்தம்? தோன்றாமல் என்ன இருந்தது அப்படின்னா, உன் மனசில் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றாமல் இருந்தன. ஒரு நாள் உட்கார்ந்து எண்ணி பார்க்கும்பொழுது 1000 எண்ணங்கள் என்னிடம் தோன்றுவதை பார்க்குறேன். அப்போ எண்ணங்கள் எல்லாம் என்ன என்று பார்த்தால் நாமரூபங்கள். நீ ஒன்றை எண்ணுகிறாய் என்று வைத்து கொள்ளுங்கள். நீ வாழ்ந்த வாழ்க்கையை நீ நினைத்து பார்க்கிறாய், அல்லது இனிமேல் வாழப்போகின்ற வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்கிறாய். அப்படி பார்க்கும்பொழுது, நான் படிக்க வேண்டும், படித்து பட்டம் பெற வேண்டும், அதில் எனக்கு டாக்டர் என்ற பெயரை கொடுப்பார்கள், அதுக்கப்புறம் நான் ஒரு கிளினிக் நடத்துவேன், அந்த கிளினிக்கில் வந்து நோயாளிகள்லாம் வருவாங்க, அவனுக்கு இலவசமாக சிகிச்சை செய்வேன், அவங்களாம் எனக்கு கொடுக்கின்ற சில சன்மானங்களை மட்டும் வைத்து கொண்டு நான் வாழ்வேன், இப்படி என்று நீ கற்பனை பண்ணுறேன்னு வைங்க. இந்த கற்பனையில் பார்த்தோம்னா நாமங்கள், நான் படிப்பேன், என்ன படிப்பேன், என்ன செய்வேங்கெல்லாம் பெயர்கள் எல்லாம் வருது. அப்புறம் ரூபங்கள், அந்த கிளினிக்கினுடைய வடிவம், அங்கே மக்கள் வந்து போவது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வடிவங்கள். வடிவங்களும் நாமங்களும் தான் உன்னுடைய கற்பனைகள். இப்படித்தான் பிரம்மம் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்தான். வெறும் பெயர்களும் வடிவங்களும் தன்னிடம் கற்பனையில் இருந்தது, ஞாபக ரூபமாக இருந்தது. ஞாபகமாக இருக்கும்பொழுது அது வெளிப்படாத நிலையில் இருக்கிறது. ஞாபகங்களெல்லாம் வெளிவரும் பொழுது, அந்த அனைத்து எண்ணங்களும் வெளிவரும் பொழுது சிருஷ்டி என்று சொல்கிறது. அப்படியானால் நாம் வாழ்கின்ற இந்த உலகங்கள் எல்லாம் நாமரூபங்கள் என்று புரிந்து கொண்டேன். இந்த நாமரூபங்கள் எல்லாம் நினைவில் இருந்தது என்ன? பிரம்மம் இருந்தது. நினைவு இருப்பதற்கு பிரம்மம் தேவைப்படுகிறது. இப்போ பிரம்மம் வந்து ஒரு சைதன்ய ரூபமான ஒன்று. எதற்கு அறிவு குணம் இருக்கிறதோ, அறிவு தன்மை இருக்கிறதோ, அதில் தான் எண்ணங்கள் வர முடியும். அறிவே இல்லாத கல்லிலிருந்து எண்ணங்கள் வராது. அப்போ பிரம்மம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எண்ணங்களை பிறப்பிப்பதனால எண்ணக்கூடிய சைதன்ய ரூபமாக இருந்தது. இந்த சைதன்யத்தில் இந்த பிரபஞ்சம் மறைந்து நாமரூபங்கள் வெளிப்படாமல் ஓங்காரமாக இருந்தது. இந்த ஓம் என்பது விரிந்து நாமரூபங்களாக வெளிப்பட்டவுடன் ஜகத்தாக தோன்றுகிறது என்பதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்வோம். படைப்பிற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் வெளிப்படாமல் நினைவு நிலையில்
பிரம்மத்தில் இருந்தது. எனவே பிரம்மம் சைதன்யம், அறிவுடையது, அறிவற்ற ஜடம் அல்ல என்று புரிஞ்சுக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ், அது நாமரூபங்களாக மட்டுமே வெளிப்பட்டது. அப்போ அந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டதுங்கிறீங்களே, எப்படி வந்ததுன்னா எல்லாம் நாமரூபந்தான். நாமம்னா என்ன சார்? ஒன்றுக்கு பெயர். ரூபம் என்னென்ன? அந்த பெயருக்கு உண்டான ஒரு வடிவம். பானை என்கின்ற ரூபத்திற்கு பானை என்ற பெயர், குடை என்ற பெயருக்கு குடை என்ற ஒரு வடிவம், வீடு, சூரியன், நிலா, சந்திரன், உடம்பு, மனிதர்கள், மனம், மனதில் கூட உணர்வுகள், அவன் அறிந்த அறிவு, எல்லாமே நாமரூபங்கள். ஓ, இந்த ஒட்டுமொத்த ஜகத்தில் இருக்க அனைத்து அணுக்களும், அனைத்து பொருட்களும், அனைத்து விஷயங்களும், சம்பவங்களும் எல்லாமே நாமரூபங்களாக வெளிப்படாமல் அங்கே இருந்ததா? ஆமாம், அது நாமரூபங்களாக மட்டுமே இருந்தது, வெளிப்பட்டது என்று அந்த மந்திரம் சொல்லுது. இன்ன பெயர், இன்ன உருவம் என்றெல்லாம் தோன்றியது. அந்த தோற்றத்தில் சந்திரன் என்கின்ற ஒன்று, அதுக்கு தெய்வம் ஒன்று இருக்கிறது, அந்த தெய்வமும் நாமரூபந்தான். என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் ரூபங்கள், அது என்னென்ன இருக்கிறதோ அது நினைவில் இருக்கும்போது நாமங்கள். இப்பொழுதும் கூட இந்த பிரபஞ்சம் நாம ரூபமாகவே காணப்படுகிறது என்று அது சொல்லு. இப்போதும் ஒரு பொருள் எடுத்துப்போம், பிரபஞ்சத்தில் நீ ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு ஆள் தானே? ஆமாம், நீ என் ராமரூபந்தான். உன்னை பற்றி உங்கள் அம்மா அப்பா என்ன நினச்சி வச்சுருக்கிறாங்களோ அதெல்லாம் நாமரூபந்தானே? உன்னை பற்றி நீ என்ன நினச்சி வச்சுருக்கிறியோ அதெல்லாம் நாமரூபந்தானே? உன்னை பற்றி உங்கள் ஸ்கூல் மாஸ்டரோ டீச்சரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோ என்ன நினச்சி வச்சுருக்கிறாங்களோ, அப்போ நீ யாருன்னா நாமரூபங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும். சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ யாருன்னு பார்த்தாலும் நாமரூபமாக தான் இருப்பேன். நீ கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது உன்னை பற்றி கனவில் நீ ஒரு நாமரூபமாக இருக்கிறாய். இல்லை சார், ரூபம் என் உடம்பு இருக்கிறது, அதுவும் உன்னுடைய சைதன்யத்தில் இருக்கின்ற எண்ணம் தான். உனக்கு உடம்பு என்பது உன்னுடைய சைதன்யத்தில் நீ சுமத்தி பார்க்கின்ற நாமரூபம். உன் ஆத்மாவிலேயே உன்னை பற்றிய கற்பனையாக என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நாமரூபங்கள். அடக்கடவுளே, இவ்வளோ எளிமையாக இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை நீங்கள் சொல்லிட்டீங்களே. நான் சொல்லலை, இந்த உபனிஷத் சொல்கிறது. இப்படி தான் எல்லா உபனிஷத்தும் சொல்கிறது. இப்பொழுதும் கூட இந்த பிரபஞ்சம் உண்மையில் நாமரூபம் என்ற கற்பனை தான். அதில் ஒரு கற்பனையை நனவு என்று சொல்கிறாய், ஒரு கற்பனையை கனவு என்று சொல்கிறாய், ரெண்டு மற்ற நிலையை உறக்கம் என்று சொல்கிறாய். எல்லாமே கற்பிதங்கள். இன்ன பெயர், இன்ன உருவம் என்றெல்லாம் தான் இப்பொழுதும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நக நுனி முதல் தலைமுடி வரை எல்லா உடம்புகளிலும், அது ஆடு மாடு எதுவாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், தேவனாக இருந்தாலும், அனைத்தினுடைய நக நுனி வரை எது இருக்கிறது? பிரம்மம் தான் புகுந்துள்ளது. என்னெல்லாம் நாமரூபங்கிறதெல்லாம் வெறும் எண்ணங்கள் என்று சொன்னால், நினைவென்று சொன்னால், அந்த நினைக்கின்ற சக்தியுடைய ஒரு பொன்று இருக்குமே, அது சைதன்யம். அது எல்லா எண்ணங்களிலும் இருக்கும் இல்லை? நீ உன்னை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறாயோ அந்த ஒவ்வொன்றிலும் நீ இருப்பாய். முன்னில்தான் இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றன. எனவே இந்த பிரம்மத்தில் இந்த ஜகத் இருக்கிறது என்றால், பிரம்மம் நாமரூபம் என்றால், நாமரூபம் நக நுனி என்பது கூட ஒரு நாமரூபந்தான், அதற்குள்ளும் பிரம்மம் தான் இருக்கிறது என்று அது சொல்கிறது. நக நுனி வரை எல்லா உடம்புகளிலும் பிரம்மம் புகுந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, புகுந்திருக்கிறதுனா என்ன? உங்களுடைய எண்ணங்களிலெல்லாம் நீங்கள் புகுந்திருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். புகுந்துங்கிறது சொல்லும் பொழுது எண்ணங்கள் ஒரு பொருளாகவும் அதற்குள் என்னுடைய சைதன்யம் உள்ளே நுழைந்ததாகவும் நீ சொல்லுவதால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இது ஒரு அத்தியாரோபம்னு பேருப்பார். புதுசாக வேதாந்தம் கற்றுக்கிறவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் பிரம்மம் வந்து சிருஷ்டி செய்து சிருஷ்டிக்குள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ பிரம்மமும் எல்லாவற்றிலும் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ இருக்கிற உன்னை சிருஷ்டி பண்ணிச்சு, உனக்குள்ளே அவர் புகுந்துக்கிட்டாருன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓ, பிரம்மம் தான் நான் எங்கிட்ட இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்குவேன். அதனால் இந்த புகுதல் என்ற வார்த்தையை சொல்கிறது. இது பேர் பிரவேசம்னு பேர். இது உதாரணமாக உரைக்குள் வாள் எப்படி இருக்குமோ, ஒரு கத்தி, இந்த கத்தி இருக்கிறது, இது உரைக்குள்ளே போய் மறைஞ்சிடும், இப்படி மறைஞ்சு போச்சு, மறுபடி வெளிப்படுது. இது போல் இந்த கத்தி வந்து இந்த உடையை உரைவாளுக்குள்ளே மறைந்து செல்வது போல இந்த பிரபஞ்சம் அவருக்குள்ளே இருந்தது. வெளிப்பட்ட உடனே அவர் அதுக்குள்ளே புகுந்துட்டார். அப்போ ஒரு உரைவாளை உண்டாக்கிட்டு வாள் போல் உள்ளே நுழைந்து கொண்டார் என்று நீ புரிந்து கொள். நீ தான் ஒரு கத்தியினுடைய உடைவாள் என்றால் கத்தி போல் அவர் உள்ளே இருக்கிறார் என்று தெரிந்து கொள். இல்லைன்னா இப்படியும் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லுதுன்னா,
இந்த கத்திக்குள்ள இந்த கத்தியினுடைய கைப்பிடிக்குள்ள இந்த கத்தியானது லொடனுடன் ஆடுது. கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு பகுதியில் தான் அது இருக்குது. அது பேர் ஏகதேசம்னு பேர். முழுக்கிறது நான் நிரம்பியிருந்தால் பூர்ணம்னு பேர். கொஞ்சமாக இருந்ததுன்னா அது ஏகதேசம்னு பேர். இப்போ செவரில் பெயிண்ட் அடிக்கிறாங்க, என்ன முழுசு அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம். என்ன ஏகதேசம், ஒரு பகுதி அடிச்சிருக்கிறாங்க. ஏகதேசம்னா முழுமை அல்லன்னு அர்த்தம். அப்படியானால் இந்த பிரம்மம் உடம்புக்குள்ள முழுசாக நிரம்பலையா அப்படின்னா, முழுசாக தான் இருக்கிறது. ஆனால் உனக்கு எப்படி தெரிகிறது என்றால், அது ஒரு பேசும்பொழுது பேசுகிற இடத்தில் இருப்பது போலவும், பார்க்கும்போது பார்க்கும் இடத்தில் பிரம்மம் இருப்பது போலவும், நடக்கும்போது நடக்கும் இடத்தில் இருக்க ஏகதேசம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருப்பது போல, பிரிந்தது போல தெரிகிறது என்பது ஒரு உதாரணம். உரையில் வாழ் இப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் மறுபடியும் அது சொல்லுது, இந்த உலகை தாக்குகின்ற அக்னி, இந்த அக்னிங்கிறது ஒரு வெப்பம். அக்னினா வெப்பம். உலகம் உலகம்னு எது சொல்கிறீங்களோ அதெல்லாம் அக்னின்னு இது சொல்லுது. இது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்த மந்திரத்திலேயே நிறைய விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். நாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி வச்சிட்டோம்னா அது ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. அப்போ அதுலேருந்து அக்னி பிடுங்கப்படுகிறது. மறுபடியும் அந்த ஐஸ் கட்டியை கொண்டு போய் தரையில் கொண்டு போயோ வெளியே ஃப்ரிட்ஜுக்கு வெளியே கொண்டு போய் பாத்திரத்தில் வச்சோடனே அது கரைய ஆரம்பிக்கிறது. அப்போ அக்னி அதுக்குள்ளே புகுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ சூடாக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் விடும்போது வெயில் தாங்க முடியாமல் அந்த தண்ணி சுடு சுடுன்னு ஆகுறது. இப்போ ஐஸாக இருந்தது, இப்போ வந்து வெப்ப வெது வெதுன்னு இருக்கிறத பார்க்குறோம். நல்ல வெயில் வைக்கிறது ஆவியாகுது. இப்போ அக்னி தான் அதற்குள்ளே நிரம்பியிருக்கிறது. ஆவியாக இருக்கும்போது அக்னி நிரம்பியிருக்கிறது. அக்னியை நீக்க நீக்க அது தண்ணீராகி ஐஸ் ஆகிறது. அப்போது அக்னி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அக்னி இருக்கும் வரை அந்த பொருள் இருக்கும். அக்னி தான் பொருளாக இருக்கிறது. அந்த அக்னி மிகும் பொழுது அது விரிந்து பரவுகிறது. அக்னி குறையும் பொழுது ஒரு இடத்தில் இருக்கிறது. ஆனால் அக்னி இருந்து கொண்டே இருக்கும். எப்படி எப்படி ஒரு மரக்கட்டையில் அக்னி ஃபுல்லாக நிரம்பியிருந்தாலும் தெரியறதில்லை, ஆனால் எரிக்கும் பொழுது அக்னி வெளிவருது பார்க்குறோம். இது போல் ஐஸ் கட்டியிலும் அக்னி மீறிக்கிறது என்று சொல்கிறார். இவ்வாறு பிரம்மம் நீக்கமிர எல்லா இடத்திலும் அக்னி ரூபமாக இருக்கிறது. அக்னி என்பதை அசைவு என்று பார்க்க வேண்டும். ஒரு பொருள் அசைந்ததுன்னா அது நிறைய இடத்த எடுத்துக்கும். ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய 30 குழந்தைகளும் அசைஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த ரூம் முழுக்க நிரம்பியிருப்பாங்க. எல்லாரும் அங்கங்கே மூலம் முழுக்கெல்லாம் ஓடுவாங்க. அப்போ அசைவு அதிகமாக இருக்கும். டீச்சர் உள்ளே வந்த உடனே எல்லாம் கப்சிப்புன்னு அவங்க இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. அசைவு குறைஞ்சி போயிடும். இப்போ பார்த்தா ரூம் பெருசாக இருக்க மாதிரியும் இவங்க ஒரு இடத்துல மட்டும் ஏகதேசம் இருப்பது போல தெரியும். உண்மையிலே அவங்க அசைவை குறைச்சி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அசையாமல்லாம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல அசைஞ்சிட்ருப்பாங்க. எல்லா பொருளுமே அசைவோடு தான் இருக்கிறது. ஒரு கல் எடுத்துக்கிட்டாலாம் அங்கே இருக்கிற அணுக்கள் எல்லாமே இருந்த இடத்துலே அசைஞ்சிட்டு தான் இருக்கும், அதிர்வு செய்து கொண்டு இருக்கும். காற்று அசைந்து கொண்டு இருப்பதனால்தான் அது வந்து காற்று வீசி கொண்டிருக்கிறது. சூரியனில் இருக்கிற மூலக்கூறெல்லாம் அசைவதனால் அதிர்வதனால் தான் அந்த சூரியன் வெப்பமும் வெளிச்சமும் கொடுக்குது. சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் அசைந்து கொண்டிருப்பதனால அலைகளாகவும் நீர்க்குமிழிகளாகவும் இங்கும் அங்கும் ஓடுவதாகவும் இருக்கிறது. அசைவில்லாத ஒரு பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சார், இந்த கல் அசைவதே இல்லை. இல்லை, கல்லுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கின்றன, சொற்றி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அசைவுமே வெப்பம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தெர்மோடைனமிக் மோஷன் என்று சொல்வார்கள். தெர்மோ என்றால் வெப்பம், டைனமிக் என்றால் அசைவு. வெப்ப அசைவுனால்தான் இந்த உலகம் இருக்கிறது. வெப்ப அசைவு குறைந்ததுன்னா ஒரு உருவம் உண்டாகும். வெப்ப அசைவு அதிகமாச்சுன்னா அந்த உருவம் சிதைந்து போகும். இப்போ சூரியன் வந்து தொடர்ந்து வெப்ப அசைவினால் தன்னை அழித்து கொண்டிருக்கிறது. அந்த வெப்ப அசைவெல்லாம் தாவரங்கள் வாங்கி கிரகித்து கொண்ட உடனே அந்த உருவத்தை உண்டாக்கி கொள்கிறது. அங்கே உருவம் நாசமடைகிறது. அதே வெப்பம் இங்கே வந்து தாவர ரூபமாக மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ சூரியன் அழிவதில்லை. வெப்பமெல்லாம் இங்கே பூமியில் வந்து தாவரங்களாக உண்டாகிறது. தாவரத்தை உண்டு வாழ்கின்ற மிருகங்கள், மிருகங்களை உண்டு வாழ்கின்ற மிருகங்கள் எல்லாமே சூரியனால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சூரியன் அக்னி என்று சொன்னால் என்னுடைய உடம்பும் அக்னி தான். தாவரங்கள் அக்னி, தாவரங்களை உண்ட மிருகங்கள் அக்னி, மிருகத்தை உண்ட நான் அக்னி, தானியங்களை உண்ட நான் அக்னி, எண்ணெய் உண்ணுகின்ற
பூச்சி பொட்டு நரி நாய் எல்லாம் அக்னி, இங்கே எல்லாம் அக்னி, பூமியும் அக்னி. ஏனென்றால் பூமியும் சூரியன்லேருந்து வந்தது தான். இவ்வாறு அக்னி உலகத்திற்கு அனைத்து மூளை முடுக்குகளும் நிறைந்திருப்பது போலவும் இருக்கிறது, உரையல் வாழ் போல ஏகதேசமாகவும் தெரிகிறது. அப்போ பொது பொதுவாக சின்ன சின்ன இடத்திலும் பிரம்மம் தெரிகிறது, எல்லாமுமாகவும் தெரிகிறது. உலகை தாங்குகின்ற அக்னி, அதனால தான் உலகை தாங்குதல்னு சொல்லுது. அந்த அக்னி எப்படி அதன் மூல காரணத்தில் பரவியிருக்குமோ, மூல காரணம்னா சூரியன் அல்லது கட்டையில் நீக்கமர மறைந்திருக்குமோ, அதுபோல் பிரம்மமும் இருக்கிறது. பிரம்மமும் அக்னி ரூபமாக உடம்பு முழுக்க நிரம்பியிருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் இந்த மந்திர தொடர்கள் மக்கள் அந்த பிரம்மத்தை காண்பதில்லை. எல்லா இடத்திலும் எல்லா பொருளும் அவர் நீக்கமர இருந்தாலும் யாரும் பிரம்மம் இருப்பதை அறிவதில்லை. ஏனெனில் அவர் தனித்தனி செயல்பாடுகளால் அவர் முழுமையற்றவராக தெரிகிறார். அந்த பிரம்மம் சூரியனாக இருக்கும் பொழுது அதோ சூரியன் சொல்கிறாங்க, யாரும் பிரம்மம்னு சொல்கிறதில்ல. கடல் அலையாக இருக்கும் பொழுது கடல் அலை சமுத்திரம்னு சொல்கிறாங்க. உன் உடம்பில் இருக்கும் பொழுது நீ பேசும்பொழுது பேச்சாக அவர் இருக்கிறார், கண்ணை பார்த்தால் பார்ப்பவராக இருக்கிறார், சாப்பிடும்பொழுது உணவை ஜீரணம் செய்பவராக இருக்கிறார். அப்புறம் சிறு சிறு வேலைகளாக அவர் தெரிவதனால சிறு சிறு வேலையாகத்தான் பிரம்மத்தை பார்க்கிறாரே தவிர ஒட்டு மொத்தத்தையும் ஒரு பிரம்மம் என்று யாரும் பார்ப்பதில்லை. நம்முடைய கவனம் எல்லாம் அவருடைய சிறு சிறு செயல்களிலே மறைந்துவிடுகிறது. சூரியன் உதிப்பதும் நிலவு உதிப்பதும் மழை பெய்வதும் பயிர்கள் முளைப்பதும் உயிரினங்கள் பேசுவதும் வாழ்வதுமாக அவர் இருந்து கொண்டிருந்தால் நாம் இப்படி சிதறுதலாக தனித்தனியாக தான் பார்க்கிறோம். பாருங்கள், மழை பெஞ்சது, புல்லெல்லாம் முளைச்சிருக்குது, இங்கே பாருங்கள் நேற்று இன்றைக்கி வீடு இல்லை, இன்றைக்கி ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க என்று பார்க்கிறாங்க. எல்லாமே செயல்களாக அவர் சிதறி இருப்பதாக பார்க்கிறார். எப்படி கத்தி தன் உரைக்குள் ஏகதேசம் இருப்பது போல சுவாசப்பதில் மட்டும் அவரை காணும்போது அவரை பிராணன் என்று சொல்கிறார்கள். பிரம்மன் தான் பிராணன். ஏன்னா ஒருத்தன் சுவாசிக்கிறான்னா அவனுக்கு ஆத்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அங்கே பிரம்மம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ பிரம்மம் இங்கே பிராணனாக பார்க்கப்படுகிறது. யாருமே அவரை முழுமையாக சைதன்ய ரூபமாக நாமரூபங்களை தன்னில் வைத்திருக்கின்ற பிரம்மமாக பார்ப்பதில்லை. நீ பேசும் பொழுது வாக்காகவும் பார்க்கும் பொழுது மனமாகவும் அவர் தோன்றுகிறார். அப்போ ஒரு பொருளை பிச்சு பிச்சு பார்க்குறோம். இவ்வாறு அத்தியாரோபம் செய்யப்படுகிறது என்று இந்த உபாசனை என்று சொன்னாலும் கூட பிரம்மத்தை நாம் எப்படி வந்து ரெண்டு விதமாக பார்க்க முடிகிறது. விவகார ரூபமாக அக்னியாகவே எங்கும் பரவியிருந்து சிறு சிறு செயல்களாகவும் பார்க்கிறோம். சில ஞானிகள் அவரை செயல்களெல்லாம் மறந்துவிட்டு சைதன்ய ரூபமாக நாமரூபத்துக்கு அடைக்கலம் தருகின்றது போல அக்னியாக பார்க்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் அவரது தொழிற்பெயர்கள் மட்டுமே. பார்ப்பது, மழை பெய்வது, இடி இடிப்பது என்று அவருடைய செயல்களைத்தான் பார்க்கிறோம். தனித்தனி செயல்பாடுகளினால் அவரை தியானிப்பவர்கள் அவர் உண்மைத்தன்மையை அறிவதில்லை. அவரை ருத்ரன் என்றும் விஷ்ணு என்றும் பிரம்மாவென்றும் முருகன் என்றும் இந்திரன் என்றும் தனித்தனியாக பார்ப்பவர்கள் அவரை பரம்பொருள் என்று பார்க்க தவறிவிடுகிறார்கள். நீ கோயிலில் போய் ஒரு சாமி கும்பிடும்பொழுது அந்த கல்லில் மட்டும் இருப்பதாக நினைத்து விடுகிறாய். அவர் எங்கும் இருக்கின்றவரை ஒரு இடத்தில் அடைத்து வைத்துகிறாய். அவர் நந்தியை வந்து வணங்கும் பொழுது நந்திக்குள்ளும் அவர் இருக்கிறார், இவர் வாகனமாக இருக்கிறார் என்று அவரை பிரித்து பார்க்கிறாய். எல்லாம் அவரே உன்னிலும் அவரே இருக்கிறார் என்பதை நீ காண தவறி விடுகிறாய். ஏனெனில் தனித்தனி செயல் நிலைகளில் அவர் முழுமை அற்றவர் போல் தோன்றுகிறார். இறைவனை பரம்பொருளாகவே எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்லிச்சு. என்னை பார்ப்பவளெல்லாம் அவர் ஒரு பேச்சாளி, அவர் உபனிஷத் சொல்லிக் கொடுக்குறவர், பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறார். ஒரு காலத்தில் பாட்னி வாத்தியார், அவருக்கு இத்தனை வயசாகுது, இவருக்கு இத்தனை சொத்து இருக்குது, இவருக்கு குழந்தை குட்டிகள் இருக்கிறது அப்படின்லாம் எதையாவது என்ன சொல்லுவார்கள். ஒவ்வொருவரும் என்னுடைய செயல்பாட்டை வைத்து கொண்டு தான் என்னை அறிகிறார்களே தவிர நான் சைதன்ய சூரூபமான பிரம்மம் என்று அவர்கள் அறிவதில்லை. அவர்களும் அப்படிதான் அறியப்படுகிறார்கள். அவர்களும் பிரம்மமாக இருந்து கூட என்னை யார் புரிஞ்சிட்டாங்க, எல்லாரும் நான் செய்கிறத வச்சு இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு சொல்கிறாங்க. நாமும் அப்படித்தான் பிரம்மத்தை அதன் செயல் ரூபமாக விவகார தசையிலே குணங்கள் உடையதாகவும் சிதறி இருப்பதாகவும் பலவாகவும் பார்க்கிறோம். ஆனால் யார் ஒருவர் ஒன்றாக பார்க்கிறாரோ அவனே பிரம்மஞானி. இந்த அனைத்திலும் இறைவன் ஒருவரே அறியப்பட வேண்டியவர்.
எந்த செயலை நீ பார்த்தாலும் அது பிரம்மத்தின் செயல் என்று பார். நீ தண்ணியை குடிச்சுன்னா அது வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளே போகும் பொழுதும் அது பிரம்மம்தான் உள்ளே நுழைகிறது. தண்ணீரை இரண்டு முண்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றினா பிரம்மத்தை தான் எடுத்து ஊற்றுகிறேன். பாத்திரமாக இருப்பதும் பிரம்மம் என்று எவன் ஒருவன் எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்க்கிறானோ அவனே உண்மையில் பார்ப்பவன். இவ்வாறு எப்படி குழம்பு தடங்களை தொடர்ந்து செல்வதால் அந்த மிருகம் சென்ற இடத்தை கண்டுபிடித்து விடுகிறோமோ அப்படி நீ இறைவனை பார் என்று சொல்கிறது. மாடு போன இடம் காட்டுக்குள்ள தேடி பார்க்குறாங்க, இந்த பக்கம் தான் போச்சுங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள் கால் தடம் தான் தெரியுது, அந்த கால் தடங்கள் பின்னாடியே போனோம்னா அது எங்கே இருக்குதோ அதை கண்டுபிடிச்சிடுற மாதிரி. இந்த பிரம்மத்தை நீ கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செல். ஏதாவது ஒரு செயலை மட்டும் எடுத்து பார், அந்த செயலினுடைய முடிவு கடைசியில் பிரம்மமாக இருப்பதை நீ கண்டுபிடித்து விடலாம் என்று இந்த பிராமணம் நமக்கு அழகாக சொல்கிறது. அப்படி இறைவனை அறிவதால் நாம் அனைத்தையும் அறிந்தவராகிறோம். எல்லா விஷயங்களும் அக்னி ரூபமாக அசைவாக அவர்தான் இருக்கிறார். அவர் அசைந்து கொண்டிருப்பார் என்றால் நாமரூபங்கள் தான் அசைகின்றன, நாமரூபங்கள் தான் அசையும் பொருள். அசைவிக்கின்ற அந்த சத்தும் நாமரூபம்தான். அவர் யார்? நாமரூபங்களுக்கு இருப்பிடம் தருகின்ற சைதன்ய ரூபமான சச்சிதானந்த பிரம்மம் என்று தெரிந்துகொள். அந்த அறிந்து கொண்டால் நீ அனைத்தையும் அறிந்தவனாகிறாய். இதனை இவ்வாறு அறிபவன் புகழையும் நட்புறவையும் அடைகிறான் என்று ஒரு வித்யாஸ்துதியாக இதை தெரிந்து கொண்டு அவன் புகழையும் நட்புறவையும் அடைகிறான் என்று இந்த பிராமணம் முடிவடைகிறது. இந்த ஏழாவது மந்திரத்திற்கு சங்கரர் ஒரு விளக்கம் தருகிறார். அந்த விளக்கத்தை இடைவெளிக்கு பின்னர் பார்ப்போம்.